திருமலையில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் பிரம்மோற்சவம் முடிந்த பின் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று புஷ்ப யாகத்தை தேவஸ்தானம் நடத்தி வருகிறது. அதன்படி வரும் நவம்பர் 19ஆம் தேதி திருமலையில் புஷ்ப யாகம் நடக்கிறது. இதற்காக நவம்பர் 18ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 8 மணி வரை புஷ்ப யாகத்திற்கான அங்குரார்ப்பணம் நடக்கிறது. புஷ்ப யாகத்தன்று ஸ்ரீதேவி பூதேவியுடன் மலையப்ப சுவாமி உற்சவர்களுடன் சம்பங்கி பிரதட்சணத்தில் கல்யாண மண்டபத்திற்கு அழைக்கப்பட்டு நவன திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக பால், தயிர், தேன், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அதன் பின் உற்சவ மூர்த்திகளை கோவிலுக்குள் உள்ள மண்டபத்தில் எழுந்தருள செய்து தாமந்தி, ரோஜா, அரளி, சம்பங்கி, மல்லிகை, முல்லை, தாழம்பூ, தேன்பூ, தாமரை, அல்லி உள்ளிட்ட மலர்கள், துளசி, வில்வம், மரிக்கொழுந்து, மருவம் உள்ளிட்ட இலைகளாலும் அர்ச்சகர்கள் புஷ்ப யாகத்தை நடத்துகின்றனர். மாலையில் சகஸ்திர பாலங்கர சேவை முடிந்து மலையப்ப சுவாமி கோவிலின் 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். இதன் காரணமாக கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித் சேவை போன்ற நிகழ்ச்சிகளை திருப்பதி தேவஸ்தானம் ரத்து செய்துள்ளது.